மனித உயிருக்கு மாற்றாக எதையும் இதுவரை விஞ்ஞானத்தால் கண்டறிய முடியவில்லை. ஆனால் வாழ்நாளை நீட்டிக்க விஞ்ஞானம் அளித்த கொடைதான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முறை. உறுப்பு தானத்திற்காக காத்திருப்பவர்கள் பட்டியல் அதிகம். இதை பற்றிய விழிப்புணர்வு இன்று அதிகரித்துள்ளது. சிறுநீரகம், கண்கள் போன்றவை ஒரு சில மருத்துவ கட்டுப்பாடுகளை கடந்தே பொருத்தப்படுகின்றன. அதிலும் கண்களை பாதுகாத்து வைத்து ஒரு சில நாட்கள் மாதங்கள் கழித்தும் பயன்படுத்தலாம். ஆனால் மாற்று இருதயம் பொருத்துவது சிக்கலான கடினமான சிகிச்சை முறை. மூளைச்சாவு அடைந்தவர் உடலில் இருந்து உடனே இருதயம் எடுக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அப்படி எடுக்கப்பட்ட இதயம் காலதாமதமின்றி மற்றவருக்கு பொருத்தப்பட வேண்டும். அதோடு தானம் பெறுபவருக்கும் கொடுப்பவருக்கும் மருத்துவ ரீதியாக பல அம்சங்கள் ஒத்துப்போக வேண்டும். இவை எல்லாவற்றையும் தாண்டியே இருதய மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது. அப்படித்தான் காஞ்சிபுரம் மாவட்டம் பழையனூர் கிராமம் யாதவபுரத்தை சேர்ந்த 27 வயது நிரம்பிய இளைஞர் லோகநாதனுக்கு விபத்தில் காயம்பட்டு மூளைச்சாவு ஏற்பட்டது. சிறிதும் தாமதிக்காமல் அவரது பெற்றோர் தனது மகனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர். அதே நேரத்தில் சென்னை தனியார் மருத்துவமனை ஒன்றில் இருதய கோளாறு காரணமாக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த 21 வயது இளம்பெண் ஒருவருக்கும் மாற்று இருதயம் பொருத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உடலில் இருந்து இருதயத்தை அகற்றிய பின் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பொருத்த வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளதால் 10 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை விரைவில் கடக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் உண்டானது. சென்னை போக்குவரத்து காவல்துறையின் உதவியுடன் வண்டி செல்ல வேண்டிய வழியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு எங்கும் வண்டி நிற்காமல் செல்ல வழி செய்யப்பட்டது. லோகநாதனின் இதயம் 13 நிமிடங்களில் தனியார் மருத்துவமனையை வந்தடைய உடனடியாக இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இது மட்டுமல்ல, லோகநாதனின் உடலில் இருந்து கண்கள், சிறுநீரகம், தல்லீரல் உள்ளிட்ட மற்ற பாகங்களும் தானம் அளிக்கப்பட்டுள்ளன. இதனால் 7 பேர் பயனடைந்து தங்களது வாழ்க்கையை தொடரவிருக்கின்றனர். I would request, as a mother, I cannot tell you what it means to me to get out. And I would request all people, if they were in a position, they should definitely become donors. It is a very noble thing. I thank the family today, which has also agreed to donate their heart to you. My deepest thanks to you. என் குழந்தை எப்பவுமே இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கணும். என் பையனால 4 பேர் பயனடிச்சு உயிர் வாழ்ந்தாதுவே எனக்கு சந்தோஷம். ஒரு செவிலியாக எத்தனை கனிவுடன் சேவை செய்தாரோ அத்தனை பரிவுடன் இறந்த தன் மகனின் உறுப்புகளை தாரை வார்த்து கருவில் சுமக்காத குழந்தைகளுக்கும் செவிலித்தாயாக நிற்கிறார். இறப்புக்கு பின்னரும் பலரது உடலில் ஜீவநாதமாக ஒன்றிய லோகநாதன் நமது நினைவலைகளிலும் நீங்காமல் இருப்பார்.